தலைவராக க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்திய தேர்தல் செயற்குழுவையும் கூட்ட வேண்டும் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உட்கட்சி தேர்தல் நடத்தி நிர்வாகிகளையும் நியமிக்க வேண்டும் அந்த வகையில் தற்போது திமுகவில் பதினைந்தாவது முறையாக உட்கட்சி தேர்தல் நடந்து வருகிறது முதற்கட்டமாக பேரூராட்சி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி மாவட்டம் மாநகரம் வரை தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் விட்டனர் கட்சி ரீதியாக உள்ள எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களில் எழுபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதில் மாவட்ட செயலாளர்கள் மீண்டும் அதே பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஏழு பேர் புதியவர்கள் ஆவார்கள் தென்காசி வடக்கு மாவட்டத்துக்கு மட்டும் தேர்தல் முடிவு இன்னும் அறிவிக்கப்படாமல் உள்ளது திமுக தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் நான்கு தணிக்கை குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பொதுக்குழுவில் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் நடைபெற்றது திமுக தலைவர் பதவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பொதுச்செயலாளர் பதவிக்கு அமைச்சர் துரைமுருகனும் பொருளாளர் பதவிக்கு டி ஆர் பாலு என்பியும் மீண்டும் போட்டியிட மனு தாக்கல் செய்தனர் மேலும் திமுக துணை பொதுச்செயலாளராக நான்கு பேர் இருந்தனர் அதில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் கட்சியிலிருந்து ஒதுங்கிவிட்டார் எனவே அந்த இடத்துக்கு புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட இருக்கிறார் இந்த நிலையில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் திமுக பொதுக்குழு இன்று நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐ ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு அழைப்பாளர்களும் என மொத்தம் நாலாயிரத்தி நூறு பேர் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கட்சி தலைவராக முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக டி ஆர் பாலு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வெளியிடப்பட்டது இதேபோல் திமுக துணை பொதுச் செயலாளராக கனிமொழி எம் பி நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோல் ஐ பெரியசாமி கா பொன்முடி ஆர் ராசா அந்தியூர் செல்வராஜ் ஆகியோரும் திமுக தொணு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பை திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் திமுகவின் முதன்மை செயலாளராக கே நேரு நியமிக்கப்பட்டுள்ளார் திமுக தொடங்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா தலைவராக இருந்தார் அவர் மறைவிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முறையாக திமுக தலைவராக கருணாநிதி பொறுப்பேற்றார் தொடர்ந்து பதினோரு முறை இந்த பதவிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கருணாநிதி மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினே பதினாறாம் ஆண்டு மு ஸ்டாலின் திமுக தலைவரானார் தற்போது அவர் இரண்டாவது முறையாக திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முதல் முறையாக திமுக தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் தற்போது இரண்டாவது முறையாக அவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது முதலமைச்சராக உள்ளார் அதாவது முதல் அமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திமுக தலைவராக தலைவராவது முதல் முறையாகும் பதினோராவது முறையாக திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது அவர் உடல் நலம் இல்லாமல் உடல் நலம் இல்லாமல் இருந்தார் அப்போது கட்சியின் செயல் தலை பதவியையும் மு ஸ்டாலின் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது